ஸ்வவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் ப்ரஜகத்புண்யஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் ஷரணாகதஸ்வார்த்தபாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். அஸ்தம் சுரபரம்பராயே நமஹ. சங்கல்பாதிகரணம் முடிஞ்சது. சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் அவன் சாதிச்சுப்பான், முக்தாத்மான். வேற எந்த பிரயத்தனமும் அபேட்சை கிடையாது. அதனால சங்கல்பாதேவ அப்படின்னு ஏவகாரம் இருக்கு. அதுக்கு அன்யோக விவச்சேத பிரத்தம் தான், அயோக விவச்சேத பிரத்தம் இல்லை. அப்படின்லாம் சாதிச்சு முடிச்சுட்டார். அதன் பேர்ல இவனுடைய சத்திய சங்கல்பத்துவத்தினால என்னென்ன காரியம் சாதிச்சுக்கலாம்னு சொல்லணும் இல்லையோ. அதுல இவனுக்கு அங்க போயிட்டான்னாக்கா உடம்பு உண்டா இல்லையா. இவன் ஞானேகரசன், ஞானம் இருக்கு. அந்த ஞானம் விகசிதமா போயிடுறது. ஞானம் விகசிதமா போயிடவே ஆனந்தமா பகவத் கல்யாண குணங்களை அப்படியே அனுபவிக்கலாம். ஆனா உடம்புன்றது தேவையா இல்லையா? அங்க என்னன்னாக்கா ரம்யாணி காமச்சாராணி உத்தியானி அப்படி இப்படின்னா நிறைய இருக்கு. எத்தனையோ அங்க இருக்குன்னா புராணங்கள் பகவத் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஞானத்தினாலே அனுபவிக்கலாம், உடம்புனாலே அனுபவிக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே ஒன்னு பார்த்தோம், ஸ்திரீ பிர்வா ஞானயர்வா ஞாதி பிர்வா அப்படின்லாம் பார்த்திருக்கோம். ஸ்திரீகளோட ஞாதிகளோட அது மாதிரி விமானங்கள் இப்படிலாம் வச்சுட்டு அவன் ஆனந்தமா அனுபவிப்பான்லாம் சொல்றக்கு. இதுக்கெல்லாம் உடம்பு வேணுமா வேண்டாம்? அதனால இப்ப உடம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்குது. அதுல மூணு பேருடைய மதங்கள் பாதரி அவருடைய திருவுள்ளத்தை சொல்ற, தேவினி மகர்ஷி தன் திருவுள்ளத்தை சாதிக்கிற, அதன் பிறகு பகவான் சூத்திரகாரர் வேதவியாசர் அவர் தன்னுடைய திருவுள்ளத்தை அனுகிரகிக்கிறார். இப்போ பாதரி மகர்ஷி என்ன பண்ற அப்படின்னாக்க உடம்பே கிடையாது. ஏன்னா இவன் ஞானேகரசமா இருக்கானோ இல்லையோ, அதனால உடம்பு எதுக்கு வேணும்? உடம்பு வேண்டாவே வேண்டாம். உடம்பு இல்லாமலே இவன் அனுபவிக்கலாம். இன்னொன்னு, உடம்பு இருந்ததுன்னாக்க அவனுக்கு கர்ம விஷயத்தும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நகவை சசரீரஸ்து சதா பிரியாப்ரியோகோ அபகதிரஸ்தி அசரீரம் வாசந்தம் ந பிரியாப்ரிய ஸ்பிருஷதான்னுட்டு சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்றது. அதனால யாருக்கு சரீரம் இருக்கோ அவளுக்கு புண்ணிய பலனும் பாப பலனும் அவனை விட்டு போகாது, அனுபவிச்சுட்டே இருக்கணும். யாருக்கு சரீரம் இல்லையோ அவளை புண்ணிய பலனோ பாப பலனோ தொடவே தொடாது அப்படின்னு உபநிஷத்து சொல்லிட்டு போறது. இப்படி உபநிஷத்து சொல்ற சமயத்துல அதை வந்து சர்வாத்தனம் அங்கீகரிக்கணும் முடியோ? அப்படின்னா உடம்பு இருந்துருத்து அப்படின்னு சொன்னாக்க கர்ம விஷயத்துவம் இருக்கு, புண்ணியபாப ரூப கர்ம சம்பந்தம் இருக்குன்னு ஆயிடும். அதனால சசரீரமா இருந்துட்டு இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பாதரி மகர்ஷியினுடைய திருவுள்ளமா இருக்கு. ஆனால் தேவினி மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, முக்தாத்மாவை பத்தி சொல்லும் பொழுது ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹஸ்ரதா பவதி அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு முக்தாத்மாவை பத்தி சொல்றது. அவன் ஒருவனாக இருக்கிறான், மூவனாக இருக்கிறான், மூவராக இருக்கிறான், ஐவராக இருக்கிறான், எழுவராக இருக்கிறான், ஆயிரம் பேராக இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இவன் ஒருத்தன் தான். இவன் ஒருத்தனா இருக்கிறதுனால ஆயிரம் உடம்பு, மூணு உடம்பு, ரெண்டு உடம்பு அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னொன்னு, ஜீவன் வந்து அணுஸ்வரூபி அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். அணுஸ்வரூபியா ஜீவன் இருக்கிறதுனால அவன் வந்து ஒரு உடம்புலதான் இருக்க முடியும். இப்போ விபுவா இருந்தாக எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கான்னு சொல்ல முடியும். இவனோ விபு இல்லையே. இவன் விபு இல்லாத இதுல இருக்கான், பலவாறாக இருக்கான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்?
அதனால பல ஆகிறதுன்றது பல ரூபம் எடுத்துக்கிறது அது பிரமாணத்துக்கு வரும். ஆனால் அனுஸ்வரூபியான ஜீவாத்மாவுக்கு அது வராது. ஆனால் ஏகதா பகுதி திரதா பகுதி அப்படி இல்லாமல் ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுது. அதுக்கு என்ன சொல்லணும்னா பல சரீரங்களை எடுத்துக்கிறான்னு தான் சொல்லணும். முக்தாத்மா பல சரீரங்களை தான் எடுத்துக்கிறான். ஆகையினால இந்த ஒரு ஒத்தனா இருக்கா மூவரா இருக்கா ஐவரா இருக்கான்னு சொன்னமே அந்த ஸ்ருதியை கொண்டு, ஏன்னா முக்தாத்ம விஷயம் அது, அது மாதிரி அசரீரம் வாபசந்தம்ன்றதும் முக்தாத்ம விஷயம், இந்த ஏகதா பகுதி திரதா பகுதின்றதும் முக்தாத்ம விஷயம். இப்படி பரஸ்பரம் விரோதம் இங்க தெரிஞ்சா கூட அதுக்கு வேற அர்த்தம் பண்ணுங்கோ, இதுக்கு வேற அர்த்தம் பண்ணுங்கோ, அது கர்ம விஷயனா இருக்கிறது. அது இது கர்ம விஷயனா இல்லாத முக்தாத்மா தன்னுடைய சங்கல்பத்தினால பல சரீரங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுங்கோ. இது ஜெய்மினி மகர்ஷியனுடைய திருவுள்ளமா இருக்கு. ஆனா சூத்திரகாரர் திருவுள்ளம் ரெண்டும் உண்டு. காரணம் என்னவென்றால் ரெண்டு ஸ்ருதிகள், ஸ்ருதிகள் பரஸ்பரம் விரோதமா இருந்தா கூட சமன்வயப்படுத்தணும். ரெண்டும் முக்த விஷயம்தான், முக்தாத்ம விஷயமா தான் இருக்கு. அதனால அசரீரம் வாசந்தம்னா பிரியா பிரிய சுகதான்றது கர்ம விஷய சரீரம் இருந்ததுன்னா அவனை பிரியா பிரியங்கள் விடாது, புண்ணியபாப பலன்கள் அவனை விடாது. அதே அசரீரம் அப்படின்னாக்க கர்ம விஷய சரீரம் இல்லை, கர்ம விஷய சரீரம் இல்லாததுனால அவனை தொடாது, அதை தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏகதா பகுதி திரதா பகுதி பஞ்சதா பகுதி எல்லாம் இருக்கே, அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்க இவன் தன்னுடைய சங்கல்பம், தன்னுடைய சங்கல்பத்தினால இவன் பல சரீரங்களை எடுத்துக்கிறான். அதனால தனக்கு சங்கல்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, பல சரீரங்கள், எனக்கு சரீரமே வேண்டாம் நான் ஞானத்தினாலேயே அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப சரீரம் வேண்டியதில்லை, சங்கல்பம் இருக்காது. அதனால சங்கல்ப பேதேன இந்த இடத்துல சரீரம் உண்டு இல்லை ரெண்டுமே சரி, ஒரே சமயத்துல சரீரம் இருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்ப சங்கல்பம் இருக்கோ அப்ப சரீரம் இருக்கு அவனுக்கு, எப்ப சங்கல்பம் இல்லையோ அப்ப சரீரம் இல்லை. ஏன்னா இந்த சத்திய சங்கல்பத்தம், அவன் ஆசைப்பட்டா சரீரம் வருது, ஆசைப்படலைன்னு அவனுக்கு சரீரம் வராது, அவ்வளவுதான். அதை வந்து நீங்க ஒரேடியா சரீரம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், சரீரம் எப்பொழுதும் இருக்குன்னு சொல்ல வேண்டாம், ரெண்டு பக்கத்தையும் அங்கீகரிக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் பூர்வீ மாம்சகால் சொன்ன விஷயத்த சொல்ற சூத்திரகாரர். சத்திர யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு, அதுல அஹீனம்னு ஒண்ணு, அது பேதமே இருக்கு. அஹீனம் அஹீன யாகம் சத்திர யாகம் ரெண்டா பிரிப்பா. அது எப்படின்னாக்கா 17 ரித்விக்குகள், 17 ரித்விக்குகள், குறைஞ்சபட்சம் 17 பேர் இருக்கணும் ரித்விக்குகள் அந்த சத்திர யாகத்துல. அந்த 17 ரித்விக்குகள் அவளே அங்க எஜமானர் பாத்துக்கோங்க. இவன் என்ன பண்ணுவனாக்கா மீதி யாகங்கள்லாம் பண்ணும் பொழுது ரித்விக்குகள் இருப்பா புரோஹிதாள், ரித்விக்குகள் இருந்து அவ என்ன பண்ணுவானாக்கா இந்த எஜமானனுக்கு சங்கல்பத்தை பண்ணி வச்சு யாக எஜமான ஒரு காரியம் பண்ண மாட்டார், சங்கல்பம் பண்ணுவார், பணம் செலவழிச்சு கொடுப்பார், பணத்தை கொடுத்துடணும். ரித்விக்குகள் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும், அதுக்குதான் அவ பணம் வந்து வாங்கிப்பா தட்சிணை. மற்றபடி பண்றதெல்லாம் அவ இவர் செலவழிக்கிறது சங்கல்பம் பண்ணிக்கிறது நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இவர், அதுதான் கிரமம். எல்லா யாகத்திலையும் அப்படிதான், ஜோதிஷ்டோம யாகம் சோமயாகம் பண்ணுவார், சோமயாகம் பண்ணாக்க 5 நாள் அந்த கல்யாணத்தன்னைக்கு காலத்தால தீர்த்தாமாட்டிட்டான்னாக்க 5வது நாள் தான் தீர்த்தாமன்னு திருப்பி, அது வந்து சோமயாகத்துல 5வது நாள் அவபிரதிஷ்டானம். இவன் என்ன பண்ணணும்னா அந்த வாத்தியார் பண்ணி வச்சுட்டு இருப்ப, இவ குளிக்க கூடாது, எதுவும் பண்ணிக்கூடாது யாருன்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறவா. அந்த 5வது நாள் அவபிரதிஷ்டானம் பண்ணிட்டு அப்புறம்தான் இது பண்ணணும், இது சோமயாக மாதிரி அப்படின்லாம் இருக்கு கிரமம். அதனால இந்த யாகத்தை எல்லாம் பண்ணி வைக்கிறவ ரித்விக்குகள்,
இப்ப பாருங்க, அஹீன யாகத்துல துவாதசாகின யாதையே அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இடத்துல துவாதசாக யாகம் ஒரே யாகம்தான், அதுல அஹீனம் பண்ற பட்சத்துல ரித்விக்குகள் யஜமானனுக்கு பண்ணி வைப்பா, ரித்விக்குகள் யஜமானனுக்கு பண்ணி வைப்பா. பலன் யாருக்கு? யஜமானனுக்கு தான். அது ரித்விக்குகளுக்கு என்ன பலன்னாக தட்சிணா தானம் தான், அவளுக்கு தட்சிணை கிடைக்கும் அவ்வளவுதான். அதே சத்திர யாகத்துல அப்ப என்ன ஆகும்னாக்கா 17 பேர் ஆரம்பிச்சு அல்லது 24 பேர் வரையும் தான் இருக்கலாம். அவ ஒத்தருக்கு ஒத்தர் அவளே பண்ணி வச்சுன்னா அவளே யஜமானா இருப்பா. ஏ ரித்விஜா தே யஜமானாக அப்படின்னு சித்தாந்தம் பண்றா மீமாம்சகர். இதுல பாருங்க, சங்கல்ப பேதேன அகம் யக்ஷியே, நான் யாகம் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பிச்சான்னு நினைச்சுக்கோங்கோ, அவனே எஜமானனா ஆயிடுறான். அவனுக்கோசரம் நான் பண்றேன்னு சொன்னாக்கா இவன் ரித்விக்கா மாறிடுவான். இப்ப சங்கல்ப பேதம், நான் அவனுக்கோசரம் பண்றேன், அந்த யஜமானனுக்கோசரம் நான் யாகத்தை பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க அவன் ரித்விக்கா மாறிடுவான். ஆனா நானே எனக்கோசரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இவனே யஜமானன் ஆயிடுவான். இவனே ரித்விக்கு, இவனே யஜமானன். இப்ப இது சங்கல்பம், ரெண்டு விதமான சங்கல்பங்கள் இருக்குது. ரெண்டு விதமான சங்கல்ப பேதத்தினால இங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அஹீனம் சத்திரம் அப்படின்னு பேர் மாறிடும், பேர் மாறிடும். இது காரணம் சங்கல்பம் தான், சங்கல்ப பேதம். இங்க இத மீமாம்சகர் சொல்லியிருக்கார், ரெண்டும் ஒரே சாஸ்திரம் ஆச்சே நம்ம சித்தாந்தத்துல. அதை கொண்டு இங்கேயும் முக்தாத்மா தன்னுடைய சங்கல்பத்தை கொண்டுதான் சரீரத்தை சிருஷ்டிச்சுப்பான். தனக்கு சங்கல்பம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப சரீரத்தை சிருஷ்டிச்சுக்க மாட்டான், சிருஷ்டிச்சுக்க மாட்டான். இது இன்னும் ஒரு படி மேல போனாக்க ரெண்டு விதமான சரீரம் கிடைக்கும். ஒன்னு பெருமாளே இவனுக்கோசரம் சரீரத்தை அனுகிரகிப்பார் முக்தாத்மாவுக்கு, அந்த சரீரத்தை வச்சுட்டு இவன் பெருமாளை அந்த திவ்ய விபூதிய நித்திய விபூதி எல்லாம் ஆனந்தமா அனுபவிப்பான். இது ஒண்ணு. இன்னொன்னு அந்த பெருமாள் இவனுக்கு கொடுத்த சத்தியங்கள் பத்தம், அதை வச்சுட்டு இவனே பகவத் அதீனமாக தனக்கு சிருஷ்டிச்சுப்பான். இந்த மாதிரி இருக்கு. ஆகையினால இவன் சங்கல்பம் இருக்கே, சங்கல்பம் இருந்ததுன்னாக்க சரீரம் உண்டு, சங்கல்பம் இல்லைன்னாக்க சரீரம் இல்லை. இது துவாதசாக ஆகத்த மாதிரி, துவாதசாகத்துக்கே சத்திரம்னு ஒரு பேர் உண்டு, அஹீனம்னு ஒரு பேர் உண்டு. அஹீனம்னாக்க யஜமானன் வேற, ரித்விக் வேற. சத்திரம்னாக்க யஜமானன் யாரோ அவாதான் ரித்விக்கே, அவளுக்கு அவளே பண்ணிப்பா. நமக்கெல்லாம் சாத்தம் பண்ணிக்க தெரியாதுன்னு சொல்லுவோங்கோ, அப்போ கர்த்தா உத்தர் பண்ணி வைக்கிறது ஒரு வாத்தியார் வந்துருவார். அதை சிராதம் பண்ணிக்க தெரியும், தானே பண்ணிப்பாருனாக்க அப்ப தேவையில்லை, வாத்தியாரே தேவையில்லை, அவரே பண்ணிக்கிறார். அவரே தானே யஜமானன், தானே ரித்துக்கு, தானே புரோகிதர், அப்படி இருந்துருவார். அந்த மாதிரி சத்திர யாகத்துல யஜமானன் ரித்துக்கு எல்லாம் ஒத்தரை, அவருடைய சங்கல்பம் அப்படி போகும், நான் வந்து இதை மாதிரி யாகம் பண்றேன் அப்படின்னு. அதே அஹீன யாகமா இருந்தாக்க இவருக்கு ரித்துக்கு ஒருத்தர் பண்ணி வைப்பேன், அதை சொல்றது அது. ஆகையினால இந்த துவாதசாக யாகம் மாதிரி இந்த சரீரமானது சங்கல்பம் இருந்தால் உண்டு, சங்கல்பம் இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிறத இங்க சொல்ற. அதன் பேர்ல சில ஆக்ஷேபங்கள்லாம் வருது, அது எல்லாத்துக்கும் சமாதானம்னா சாதிக்க போற 7 சூத்திரங்கள்னால இந்த அதிகரணத்தை தலை கட்ட போற சூத்திரக்காரர். இதுல ஒவ்வொரு ரிஷிகள் என்ன சொல்றாரு சொல்ல முடியும், அதை இப்ப சொல்ல போறேன். முதல்லது என்னன்னாக்க பாதரி பட்சம், ரெண்டாவது தேவனி பட்சம், மூணாவதுதான் ரெண்டு பேரையும் சமன்மயப்படுத்தி சாதிக்கக்கூடிய வியாசருடைய சூத்திரகாரரான வியாசருடைய திருவுள்ள என்ன அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க,
அபாவம் பாதரி ராக ஹேவம் அபாவம் பாதரிஹி சரீரம் இல்லை ஷரீரஸ்ய அபாவம் முக்த முக்தி திசையில முக்தாத்மாவுக்கு ஷரீரமே இல்லை அப்படின்னு பாதரி திருவுள்ள போடுற ஏன்ன ஏவமே ஆக ஸ்ருதியானது இவ்வாறு அல்லவோ கூறுகிறது அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரிய ஸ்பிருஷதா அப்படின்னு சொல்றது அதனால இவளுக்கு இது கிடையாது அப்படின்னு பாதிரியனுடைய திருவுள்ளமா இருக்கு இதுவும் பூர்வபக்ஷ சூத்திரம் கிம் முக்தஸ்ய ஷரீரேந்திரியாதி அஸ்தி உத ந அத யதாசங்கல்பம் அஸ்திச்ச நேதி சம்சயம் இவளுக்கு வந்து ஷரீரம் வந்து இந்திரியம் ஷரீரம் இவைகள்லாம் இருக்கா இல்லையா இரு அல்லது சங்கல்பானுகுணமாக இருக்கு இல்லைன்னு ரெண்டுமே சொல்லலாமா அப்படின்னு மூணு பட்சங்கள் அதுல பாதிரி சொல்ற நகவை சசரீரஸ்ய சதக பிரியா பிரியோ அபகதிரஸ்தி பிரியம் புண்ணியபலம் அப்பிரியம் பாபபலம் இந்த ரெண்டுத்துக்கும் சசரீரஸ்ய சதக நகவை அபகதிரஸ்தி சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு அபகதிஹி நாஸ்தி அபகதினா விலகுதல் அது இல்லை விட்டு போகாது யாரு சரீரத்தோடு சேர்ந்து இருக்கானோ அவனுக்கு புண்ணிய பாபங்களுடைய பலன்கள் விலகவே விலகாது அதே அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரிய ஸ்பிருஷதா சரீரமற்றவனை புண்ணிய பாபங்கள்லாம் தொடவே தொடாது இது ஒரே ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம் நல்ல காட நித்ர அப்போ நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் பொழுது இந்த உடம்புல என்ன துக்கம் வந்தது என்ன சுகம் வந்ததுன்னு தெரியறதா ஆபரேஷன் பண்ற அந்த சமயத்துல மைக்க ஊசி போட்டுடுறா அவ இப்படி வெட்டுறா அப்படி வெட்டுறா என்னென்னவோ பண்றா ஆனால் ஒரு துக்கமும் தெரியல ஒரு சுகமும் தெரியல ஏன் அந்த சமயத்துல சரீர சம்பந்தமே இல்லாத மாதிரி நமக்கு இருக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி பிரளய தசை மகாபிரளயம் வந்துடுறது அவ பெருமாள்கிட்ட போய் நாம ஒட்டின்னு இருக்கோம் பெருமாள்கிட்ட நாம ஒட்டின்னு இருக்கும் பொழுது அதுவும் ஒரு ஓய்வு நிலை மாதிரி ஆனால் அந்த சமயத்துல நமக்கு புண்ணிய பாபங்கள் வேலை செய்யல எப்ப உடம்பு வர்றதோ அப்பதான் புண்ணிய பாபங்களுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் அதனால நப்ரியா பிரிய ஸ்பிருசதக இது முக்தஸ்ய அசரீரத்வசிரவணாத் முக்தனுக்கு சரீரம் இல்லைன்னு தான் போதப்படுகிறது சிரவணாது நாஸ்தியவே ஏகபக்ஷ இல்லவே இல்லை சரீரமே இல்லை அப்படின்றது ஒரு பட்சம் அப்புறம் த ஏகதா பவதி திரதா பவதி இது சசரீரத்வஸ்ருதே இது சரீரம் இருக்குன்னு ஸ்ருதி இருக்குதே அதனால இதை சசரீரத்வஸ்ருதே அசரீரத்வஸ்ருதி கர்மகிருத சரீர விஷயா அசரீரம் அசரீரம் வாசந்தம்லாம் சொல்றதே அது கர்மகிருத சரீர விஷயம் உடம்பு கர்மாவனால வர்ற விஷயத்துதான் சொல்லிட்டு கர்மாவனால வந்த உடம்பு வந்ததுன்னாக்க பிரியா பிரியங்கள் போகாது அந்த கர்மகிருதமான உடம்பு போயிடுத்துனாக்க பிரியா பிரியங்கள் ஒட்டாது அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்ற அதுதான் அர்த்தம் அதனால கர்மகத சரீர விஷயேதி ஷரீரேந்திரியாதி அஸ்தியவேதி திருத்திய பக்ஷ உடம்பு இந்திரியம் முதலானவைகள்லாம் இருக்கத்தான் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது பட்சம் ராத்தாந்தஸ்தோ சித்தாந்தம் என்ன அப்படின்னா மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமதே இது அசரீரஸ்யைவ போகஸ்துதே மனசா ஏதான் காமான் ஞானத்தினாலேயே இந்த காமங்கள் எல்லாம் இவன் பார்க்கிறான் இவன் ரமிக்கிறான் காமங்கள்ல திருக்கல்யாண குணங்கள் பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அதை எல்லாத்தையும் இவன் மனசனால் ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் பார்க்கறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது அது எல்லாமே ஸ்பஷ்டமா சொல்றது அந்த வாக்கியம் அது சொல்றதுனால அது இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆகையினால அந்த வாக்கியத்துக்கு நீங்க அர்த்தம் ஒத்துக்கணும்
அதான் ஜெய்மினி மகர்ஷியை பார்த்து இதை சொல்றது. உடம்பு இல்லாமலே கூட ஞானத்தினால இவன் அனைத்தையும் பார்த்து அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு வாக்கியம் சொல்றது அங்க. அதனால இந்த திருக்கல்யாண குணங்களோ எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஆகையினால அசரீரத்துவ ஸ்மிருதி இருக்கே உடம்பு இல்லாம இது பண்றதுன்றது அதுவும் சரிதான். இது அசரீரஸ்யைவ போகஸ்ருதே, அந்த நித்திய விபூதியில் அனுபவிக்கிற போகங்களுக்கு உடம்பு இல்லாமலே அனுபவிக்கலாம் அது இருக்கு. அதே மாதிரி ஏகதா பவதி திருதா பவதி இது ஸ்ருதேச்ச, அந்த ஸ்ருதியும் இருக்குது, ஒரு சரீரம் இருக்கு பல சரீரம் இருக்கு அப்படின்னு. அதனால அந்த ஸ்ருதி இருக்கிறதுனால யதா சங்கல்பம் அஸ்திச்ச நசேதி, சங்கல்பம் இருந்ததுன்னு இருக்கு, சங்கல்பம் இல்லைன்னா உடம்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இது பூர்வபட்ச சூத்திரம், பாதிரியினுடைய திருவுள்ள என்னன்னு இந்த சூத்திரார்த்தத்தை சாதிக்கிறார். சூத்திரார்த்தத்து சரீராபாவம் பாதரியர் மேனே, சரீராபாவம் உடம்பு இல்லை அப்படின்னு பாதரிகி மேனே, பாதிரி மகர்ஷியானவர் திருவுள்ளப்படுற நினைக்கிறார், நினைக்கிறார்னா திருவுள்ளப்படுற. ஏவமாகி ஸ்ருதிஹி, இவ்வாறுவோ கூறுகிறது ஸ்ருதி அசரீரம் வாவசந்தமிதி அப்படின்னு சொல்றதுனால ஸ்தரீரம் இல்லைன்னு பாதிரியினுடைய திருவுள்ளம். அடுத்த சூத்திரம் பாவம் ஜெய்மினிர் விகல்பா மரணாத், பாவம் ஜெய்மினிஹி ஸ்தரீரஸ்ய பாவம், சரீரம் இந்திரியம் அவைகள்லாம் இருக்கு அப்படின்னுட்டு அவர் திருவுள்ளப்படுற. ஏன்னா விகல்பா மரணாத், விகல்பம்னாக்க விவித கல்பங்கள், பலவிதமான சரீரங்கள், ஒரு சரீரம் மூணு சரீரம் அஞ்சு சரீரம் ஏழு சரீரம் ஆயிரம் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதனால அது இருக்குன்னு ஜெய்மினி மகர்ஷி திருவுள்ளப்படுற. ஷரீராதிபாவம் ஜெய்மினிர் மேனே, சரீரம் இந்திரியம் முதலானவைகள்லாம் இருக்குன்னுட்டு ஜெய்மினி மகர்ஷியானவர் திருவுள்ளப்படுகிறார். புதக ஏன் தெரியுமோ, விகல்பா மனநாது விவிதா கல்பகா விகல்பா, விவிதா கல்பா பலவிதமான இது சரீர இருப்பு, ஒரு சரீரம் மூணு சரீரம்லாம் இருக்கிறதுனால பலவிதமான கல்பங்கள் இருக்கு. எங்க இருக்குன்னா ச ஏகதா பவதி த்ரதா பவதி இத்தியாதினா முக்தஸ்தி விவிதம் கல்பனம் ஆம்நாயதே, பலவிதமான சங்கல்பம் சித்தமான சரீரங்கள்லாம் அங்க ஓதப்பட்டிருக்கு. ஆத்மனக ஏக ரூபஸ்ய அச்சேத்திய, ஜீவாத்மான்றது எப்படிப்பட்டது, அணு, நான் ஒத்தந்தான் இருக்கேன், எனக்கு அணுதான் சுரூபமே, அணுஸ்வரூபியான எனக்கு நிறவயம், அதனால அச்சேத்தியம் வெட்ட முடியாது பிரிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கேன். அப்படிப்பட்டவனோ ஒத்தனா இருக்கான் மூணா இருக்கான் அஞ்சா இருக்கான் ஏழா இருக்கான்னு சொன்னா அது எப்படி வரும், அது விரோதமாயிடும் கொஞ்சம். அதனால அச்சேத்திய வைவித்திய அசம்பவா, பலவார் பழம் பல பலவாக நான் ஆயிட முடியாது, நான் பலவாக நான் ஆக முடியாது. ஏன்னா சௌபரி மகர்ஷியினுடைய திருஷ்டாந்தம்லாம் சொல்றோம் ஏற்கனவே, சௌபரி மகர்ஷி ஐம்பது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார், ஐம்பது ரூபம் எடுத்துக்கிறார், அது கூட தன்னுடைய தனுபூத ஞானத்தை கொண்டுதான் எடுத்துக்கிறே தவிர்த்து ஐம்பது பேரா மாறிடல அவர், ஒரே சௌபரி தான். ஆனால் தன்னுடைய தனுபூத ஞானத்தினால தன் தபோ வலிமையினால பல சரீரங்கள் எடுத்துக்கிறார் அப்படின்னு தான் சொல்றோம். இவர் ஒரு பிரம்மவித்து ஆனால் சம்சாரி, ஏன்னா சம்சாரம் ஓகே தான் கல்யாணம் பண்ணிண்ட, அதனால குஷனாபருடைய பொண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ இவர் எத்தனை சரீரம் எடுத்துட்டார் அவர், ஆகையினால அவரே எடுக்கச்ச முக்தாத்மா, அவன் சத்து சங்கல்பன், அதனால அவன் எடுத்துக்கலாம். அதனால வைவித்திய அசம்பவ சரீர துவாரேனைவிகி விஜ்ஞாயதே வைவித்தியம், உடம்பு மூலமாகத்தான் பலவாக ஆகிறான்னு சொல்லணும். ஏன்னா இவன் ஒத்தந்தான், ஒத்தந்தான் இருக்கான், ஒத்தனா இருக்கிறதுனால பல சரீரத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால முக்தி திசையில உடம்பு இருக்கு அப்படின்னு தான் பண்ணி எடுத்துக்கணும்னுட்டு ஜெய்மினி மகர்ஷியினுடைய திருவுள்ளமாக இருக்கு. இப்போ பாதராயனருடைய திருவுள்ளம் துவாதசாவது உபயவிதம் பாதராஜனஹ அதஹ அதஹ, அந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால உபயஸ்ருதே,
உபயஸ்ருதி ரெண்டு ஸ்ருதி இருக்கு. ரெண்டு ஸ்ருதி, ஒண்ணு சரீரம் இல்லைன்னு சொல்றது, சரீரம் இல்லாமலே அனுபவிப்பான்னு சொல்றது, இன்னொன்னு பல சரீரங்களை எடுத்துக்கிறது சொல்றது. அதனால இச்சாக உபயவிதம், இச்சையினால தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே உபயவிதம், எப்படின்னா சரீரவத்தம் அசரீரவத்தம், சரீரம் சரீரத்தோடு கூடதா இருக்கிறது, சரீரம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி ரெண்டு விதமாக முக்தன் இருக்கான். சே பகவான் பாதராயனோ மேனே, பகவானான சூத்திரகாரர் பாதராயனர் சித்திர உள்ளப்படுற, அது எப்படி தெரியுமா, துவாதசாகவது, துவாதசாகை ஆகத்த மாதிரி, எதா துவாதசாகே உபயஸ்ருதேகே சத்திரம் அஹீனம் சே, துவாதசாகத்திலேயே சத்திரம்னு ஒரு ஒரு பிரயோகத்தை சொல்லுவோம், இன்னொரு பிரயோகத்தை அஹீனம்னு சொல்லுவோம். துவாதசாகம் ரித்திகாமா உபேயுஹு இது சத்திரம் பவதி, அதாவது உபயித்து சோதனான்னு சொல்லுவார். உபயுகுன்னா அடையக்கடவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் ரித்திகாமாக, ரித்தின்னா ஐஸ்வர்யம், யாருக்கு ஐஸ்வர்யம் ஒன்று ஆசை இருக்கோ அவெல்லாம் துவாதசாகத்தை அடையக்கடவர்கள் அப்படின்னு இருக்கு. அதுல பல எஜமானார், பல எஜமானார், நிறைய பேர் எஜமானாலா அங்க இருக்கார், அவதான் ரித்திக்குகளே. அதனால சங்கல்பம் தனக்கு தானே பண்ணிக்கிறது அது. அதனால துவாதசாகத்துல சத்திர யாகம்னு அதுக்கு பேரு. அதே துவாதசாகேன பிரஜா காமம் யாஜயேத், துவாதசாக யாகத்தை கொண்டு பிரஜா காமம், எனக்கு பிரஜா வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுறான், அவனுக்கு என்ன பண்ணணும்னாக்க இந்த ரித்துக்கு போய் அவனுக்கு பண்ணி வைக்கணும். யாஜயேத் யஜதி அப்படின்னாக்க இவனே அனுஷ்டிக்கணும், யாதையாக்க பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். பிராமணனுக்கு யஜனம் யாஜனம் ரெண்டும் உண்டு, க்ஷத்திரியனுக்கு யாஜனம் உண்டு, யஜனம் கிடையாது. நாமும் யாகத்தையும் பண்ணலாம், யாகத்தை பண்ணியும் வைக்கலாம், ஆனால் க்ஷத்திரியனுக்கு யாகத்தை பண்ணி வைக்க முடியாது, யஜனம் உண்டு. மாத்த சொல்லிட்டேன், யஜனம் யாஜனத்துல நமக்கு ரெண்டும் உண்டு, க்ஷத்திரியனுக்கு யஜனம் உண்டு உண்டு, யாஜனம் கிடையாது, அவன் பண்ணி வைக்க கூடாது. ஏன்னா புரோஹிதனா இருக்கிறது பிராமணன் தான், நம்ம பெரியவா என்ன பண்ணி வச்சுட்டு போயிட்டா, பிராமணன் ஒண்டிதான் பணம் சம்பாதிக்கலாம், ஏன்னா தானம் வாங்கக்கூடாது க்ஷத்திரியன், தானம் கொடுக்கலாமே தவிர்த்து தானம் வாங்கக்கூடாது க்ஷத்திரியன், ஏன்னா அது அவனுக்கு இழுக்கு, அவனுக்கு கொடுத்துதான் வழக்கமா பண்ணும், அவன் இது வாங்கக்கூடாது. அதே பிராமணால் வாங்கலாம் கொடுக்கலாம் ரெண்டும் உண்டு. அதுலயும் சொல்லுவா ஆத்திரேய கோத்திரா கடவன கோத்திரா ஆங்கிரசால் இவாள்லாம் வாங்கவா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியங்கள்லாம் எடுத்திருக்கா. அதனால இப்ப இந்த பிரஜாகாமம் யாதையே, யாருக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருக்குதோ அவனை இவா யாகம் பண்ணி வச்சு, துவாதசாக யாகத்தை பண்ணி வச்சு அவனை குழந்தைய வித்துக்க செய்யணும். இப்ப இந்த இடத்துல ஒரு ரித்திக்கு ஒரு எஜமானனுக்கு யாகத்தை பண்ணி வச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு அஹீனம்னு பேர் வந்துடும், சங்கல்ப பேதம் தான், நானே யாகம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டாக்க அதுக்கு சத்திரம் அப்படின்னு பேரு. இன்னொருத்தருக்கோசம் பண்ணி வச்சான்னாக்க அதுக்கு அஹீனம்னு பேரு. அந்த மாதிரி ஏற்கனவே சொன்னோம், அந்த மாதிரி சங்கல்ப பேதாத்து, எனக்கு சரீரம் வேணும்னு நான் சங்கல்பித்தாக்க எனக்கு சரீரம் உண்டு, எனக்கு சரீரம் வேண்டாம் நான் ஞானத்தினாலேயே அனுபவிப்பேன்னு சொன்னாக்க அப்போ சரீரம் கிடையாது. அதனால ரெண்டும் உண்டுன்னுட்டு பாதராயனரான சூத்திரகாரர் திருவுள்ளப்படுறார். இது சித்தாந்தம் சொல்லி முடிச்சுட்டார். சரி அப்ப ஒரு கேள்வி வந்துடும் இல்லையோ, சரி இப்ப வந்து சரீரம் இல்லை, சரீரம் இல்லாமலே எப்படி அனுபவிப்பான் இவன், எப்படி அனுபவிப்பான் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சூத்திரகாரரே சொல்ற. இப்ப நம்ம சொப்னம் காண்றோம், சொப்னத்துல வந்து எத்தனையோ விஷயங்கள் வருது. நான் இந்த ஊர்ல திருப்பதியில உட்கார்ந்துட்டு இருக்கேன், எங்கெங்கயோ போற மாதிரிலாம் கனவு வருது எனக்கு, அங்க இந்த உடம்பு திருப்பதியில தான் இருக்கு, ஆனா நான் எங்கேயோ நான் போறேன், இதோ வர வாரம் நான் திருக்குடந்தை போகணும், திருக்குடந்தையில ஆண்டவன் சாதுர்மாச சங்கல்பத்தை அனுஷ்டிக்க போற, அதுக்கு வான் கூட்டிருக்க. இப்போ எனக்கு திடீர்னு கனவுல நான் திருக்குடந்தை போற மாதிரி வந்து நிற்கும், இப்ப நான் இருக்கிறது திருப்பதி,
என் உடம்பு திருப்பதி போல, திருப்பதியை விட்டு வெளில போல, ஆனால் நான் திருக்குழந்தையில இருக்க மாதிரி இல்ல பெருமாள் கோயில இருக்க மாதிரி எனக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என் உடம்பு அங்க போகலையே, என் உடம்பு அங்க போகல, என் உடம்பு போகாமலே எப்படி நான் அங்க போனேன் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு ஞானம்தான் அந்த இடத்துல உபாதான காரணம். அந்த ஞானமானது எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படுறது, அந்த உடம்புல எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படுறது, அதை கொண்டு நாம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரிதான் இங்க முக்தி திசையில சரீரம் இல்லாட்டாலும் நம்ம ஞானம் இருக்கோ, ஞானத்தை கொண்டு பகவத் அனுகிரகத்தினால போகத்தை அனுபவிக்கிறோம் நித்திய பகுதியில அப்படின்னு இங்க சாதிக்கிறார். தன்வபாவே சந்தியவத உபபத்தே, தன்வபாவே தனுன்னு உடம்பு, உடம்பு இல்லைன்னாக்க சந்தியவது சந்தியம் ஏற்கனவே சூத்திரக்காரர் சொல்றேன், சந்தியே சிட்டிராக மூணாத்தியாயம் இரண்டாம் பாதம் முதல் அதிகரணம் சந்தியா அதிகரணம், அதுல சந்தியனாக்க சொப்னம்னு அர்த்தம். அதாவது விழிப்பும் இல்லை தூக்கமும் இல்லை, ரெண்டும் நடுவுல இருக்கிற நிலை, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு சொப்னம்னு பேரு. அந்த சொப்ன திசையில சந்தியவது உபபத், அந்த இடத்துல உடம்பு இல்லாட்டா கூட எப்படி நாம போகத்தை அனுபவிக்கிறோம் அத மாதிரிதான் இங்கேயும் முக்தி திசையில உடம்பு இல்லாட்டா கூட அனுபவிப்போம். அது சொல்றது ஸ்வேனைவ சிருஷ்ட தனு பிரபுதி உபகரண அபாவே, தன்னாலேயே சிருஷ்டிக்கப்படல படைக்கப்படல உடம்போ இந்திரியமோ எதுவும் இந்த சந்தியா திசையில சொப்பன திசையில நம்மளால சிருஷ்டிக்கப்படல, ஆனா நமக்கு அனுபவிக்கும் அந்த உடம்பு இதெல்லாம் இருக்கு, நல்லது வந்ததுன்னு சொல்லுவோங்கோ கனவுல உடனே ரொம்ப ஆனந்தப்படுறோம், கெட்டது வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ உடனே கஷ்டப்படுறோம். அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ அதுக்கெல்லாம் என்னால படைக்கப்படல அந்த உடம்போ இந்திரியங்களோ, ஆனாலும் கூட பரமபுருஷ சிருஷ்டைகி உபகரணைகி எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்ட உபகரணங்கள்னால போகோபத்தேகே அந்த சொப்னத்துல போகம் வந்து அந்த சமயத்துல பொருந்தி இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் முக்தி திசையில சத்தியசங்கல்போபி ஸ்வயம் ந சிருஜதி, தானே சிருஷ்டிக்க மாட்டான், இந்த முக்தன் தானே சிருஷ்டிக்க மாட்டான். அப்ப எப்படின்னா சந்தியபத்து சொப்ன திசை மாதிரி, யதா சொப்னே அதரதான், அதாவது அங்க வந்து சொல்றது நத்திர ரதாக ரதயோகாக பந்தானோபவந்தி, அங்க வந்து ரதம் இல்ல, ரதயோகாக குதிரைகள், குதிரைகள் இல்ல, வழி இல்ல, எதுவுமே இல்ல, ஆனால் அதரதான் ரதயோகான் பதசிருஜதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அங்க வந்து தேர் இல்லாட்டாலும் தேரை சிருஷ்டிக்கிறான், தேருக்கு வேண்டிய குதிரை இல்லாட்டாலும் அந்த குதிரையை சிருஷ்டிக்கிறான், தேருக்கு வேண்டிய மார்க்கம் ஸ்டாலை வழி அது இல்லாட்டாலும் அவனே சிருஷ்டிக்கிறான் சகி கர்த்தா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது அத மாதிரி ஏழு சுத்தேழு இத்தியாரப்பிய ததுநாத்தியேதி கஷ்டன, அதனால அந்த சமயத்துல எதுவுமே இல்லை, தூங்கின் இருக்கிற சமயத்துல கூட அதாவது சொப்னம் காணிச்ச கூட இந்த பரமாத்மாவானவன் நமக்கோசரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ததுநாத்தியேதி கஷ்டன, அப்போ யாருமே இது பண்றதில்லை தள்ளுறதில்லை, அவனை மீற முடியாது, அவனே எல்லாத்தையும் நமக்கு பண்ணிடுறான். இதெல்லாம் நம்ம அங்க பார்த்துருக்கோம். இதீச்ச ஈஸ்வர சிருஷ்டைஹி உபகரணைஹி ஜீவோபுங்கே, சொப்னத்துல பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம் இந்திரியம் பிராணன் முதலாளிகளை கொண்டு அங்கங்க போய் அனுபவிச்சுட்டு வரோம், எந்தெந்த இடத்துக்கோ போய் அனுபவிச்சுட்டு வரோம். அந்தனால முக்த ஜீவன் வந்து போகங்கள் அனுபவிக்கிறானோ இல்லையோ, ததா அவ்வாறே முக்தோபி முக்தன் கூட லீலா பிரவர்த்த ஈஸ்வர சிருஷ்டைஹி, பகவான் என்ன பண்றான்னாக்க முக்தி திசையில நான் கணக்க முக்தி முக்தனா போயிட்டேன், நான் எதையுமே நான் சிருஷ்டிச்சுக்கல, அந்த சமயத்துல பகவானே என்ன பண்றான்னாக்க எனக்கு வேண்டியதுன்னா சிருஷ்டிச்சுடுவான்.
அந்த சமயத்துல பித்ருலோகாதிபிகி லீலாரசம் புக்தே, எனக்கு லீலைகள் எல்லாம் தேவை, லீலாரசம் லீலா உபயத்தில் இருந்ததெல்லாம் நான் பார்க்கணும், எனக்கு உடம்ப நான் எடுத்துக்கல, அப்போ என்னுடைய பித்ருக்கள்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எது பித்ருலோகாம பக்தி நேற்று பார்த்தோம் பாருங்கோ, அந்த பித்ருலோகத்தெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த சமயத்துல பகவான் எனக்கோசரம் ட்ரெஸ் இட்டுச்சுடுவான், அவ வந்து முன்னாடி நிற்பா, அதை நான் அனுபவிக்கிறேன். இது சந்தி தன்வபாவே சந்தியவத்து, உடம்பு இல்லையா, நானே என்னாலேயே சிருஷ்டிக்கப்படலையா, அப்ப சொப்பன திசையில எப்படி எம்பெருமான் சிருஷ்டிக்கிறானோ அந்த மாதிரி முக்தி திசையிலையும் என்னால சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால் அவன் சிருஷ்டிப்பான், பகவான் சிருஷ்டிச்சான்னா அத்தை கொண்டு நான் அனுபவிக்கிறான் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறேன். அதன் பிறகு பாவே ஜாகிரத்வத் இல்ல, இவனுக்கு தான் சத்திய சங்கல்பத்துவம் இருக்கே, அதனால இவனே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னாக்க இருந்துட்டு போட்டுமே, அப்ப கூட பகவத தீனமாக இந்த நம்ம முழிச்சுட்டு இருக்கோம். இப்ப நமக்கு விழிப்பு ஜாகிரத திசை, ஜாகிரத திசையில பகவான் வந்து சிருஷ்டிச்சு கொடுத்துருக்கான், அந்த சமயத்துல போகத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இப்ப என் உடம்பு இங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கிறது எனக்கு வேண்டியதை நான் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், நான் தலை பண்ணி சாப்பிடுறேன், எனக்கு நல்ல வஸ்திரம் வேணும், நல்ல வஸ்திரத்தை வாங்கி நான் உடுத்திக்கிறேன், நல்ல வீடு வேணும், எனக்கு சக்தி இருந்ததுன்னா வீடு கட்டிக்கிறேன், இந்த மாதிரி நான் அனுபவிக்கிறேன்னு என்னுடைய இஷ்டத்தினால தான் நான் அனுபவிக்கிறேன், பகவானால் அனுகிரகிக்கப்பட்ட என் சக்தியை கொண்டு நான் பண்ணி அனுபவிக்கிறேன். அந்த மாதிரி இங்கேயும் முக்தி திசையில எல்லாம் நானே பகவதத்தமான சத்திய சங்கல்பத்தை கொண்டு நான் சிருஷ்டிச்சுண்டு எல்லாத்தையும் அனுபவிப்பேன். அதை இங்க சாதிக்கிறார். சுசங்கல்ப சிருஷ்ட தன் சங்கல்பத்தினாலேயே படைக்கப்பட்ட தனு பிரபதி உபகரண சத்பாவே, உடம்பு முதலான உபகரணங்கள்லாம் இருந்ததுன்னாக்க ஜாகிரத் புருஷ போகவத், ஜாகரணம் முழிச்சுட்டு இருக்கிறவன், விழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு புருஷன் எப்படி போகத்தை அனுபவிப்பானோ அந்த மாதிரி முக்தக லீலாரசம் புங்கே, முக்தனானவன் லீலாரசத்தை அனுபவிக்கிறான். இதுல இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்க, ரெண்டு சூத்திரத்திலையும் லீலாரசம் அப்படின்னு தான் சாதிக்கிறார். பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுக்கோ, பெருமானுடைய திருமேனிய நம்ம அனுபவிக்கிறதுக்கோ, திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறதுக்கோ உடம்பு வேண்டாம், உடம்பு வேண்டாம், அதுக்கு ஞானமே போறோம். ஞானத்தை கொண்டே நம்ம எல்லாம் பார்த்து சேவிச்சுள்ளோம், அதனால அந்த இடத்துல தேவையில்லை. ஆனால் இப்ப என்னன்னா லீலாரசம் தான், அதாவது எனக்கு பித்ருலோகத்தை பார்க்கணும், அப்ப நான் வந்து நான் பித்ருலோகத்தை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பித்ருக்கள்லாம் எத்தனை பேர் இருந்திருப்பா, அவன் அத்தனை பேரையும் நான் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ நான் சங்கல்பிச்சேன்னா வந்துருவேன், நான் சங்கல்பிக்கலன்னா எம்பெருமான் சங்கல்பிப்பான், அப்போ நான் அவளை பாக்குறேன், அவன் என்ன தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, போன ஜென்மத்துல நான் தான் இவனுக்கு அப்பாவா இருந்தேன் அப்படின்னு அவளுக்கு தெரியணுமே. அந்த மாதிரி சமயத்துல பகவான் நமக்கு சிருஷ்டிக்கிறான் உடம்ப, அந்த லீலாரசத்தையும் கொடுக்கறான் அவளுக்கு, அவளுடைய உடம்பு அவளுடைய லோகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறான் நமக்கு. அதனால லீலாரசம் தான் இங்கேயும் அதே மாதிரி பிதர்லோகாதி லீலாரசத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். உடம்பு இருந்தாலும் உடம்பு இருந்தா தானே சங்கல்பிச்சுக்கிறான், உடம்பு இல்லைன்னா பகவான் சங்கல்பிச்சுக்கிறான், அவ்வளவுதான் வேதம் அத சொல்றது. அதனால பரம புருஷோபி தசரத வசுதேவாதி பிதர்லோகாதி பிதர்லோகாதிகம் ஆத்மன சிருஷ்டுவா, இப்ப வந்து பெருமாள் என்ன பண்றார், இங்க அவதரிக்கிறார், தசரதனுக்கு குமாரனா அவதரிச்சார், சக்கரவர்த்தி திரவகனானா, வசுதேவருக்கு குமாரனா அவதரிச்சார், வாசுதேவனானா, இந்த மாதிரி அவதரிச்சா அப்ப எப்படி வந்தேன், என்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாருடைய ஊரு, அந்த மாதிரி பெருமாளுக்கு வாசுதேவன் அப்படின்னு சொன்னா பிடிக்குமா, ஏன் அப்படின்னா வசுதேவருடைய பிள்ளைன்னு சொல்றது ரொம்ப பிடிக்குமா, அதனால வாசுதேவன் தன்னை சொல்லு அப்படின்னு வேணும் இனிஷியல் போட்டுக்கணும், எல்லாருக்கும் தன் அப்பாவை தன்னுடைய கோத்திரத்தை சொல்லிக்கிறது பிடிக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகன் சொன்னாதான் ரொம்ப திருவுள்ளமா, தாசரதின்னு சொன்னாதான் திருவுள்ளமா, அத மாதிரி லக்ஷ்மணனுக்கு ராமானுஜன் சொல்லணுமா, அது மாதிரி பெருமாளுக்கும் அந்த இதுல வரும் ராமாயணத்துல ராமானுஜம் லக்ஷ்மண் பூர்வஜம் அப்படின்னு வரும், ராமானுஜன் லக்ஷ்மணன், லக்ஷ்மண பூர்வஜன் ராமன், ப
பரஸ்பரம் இதை மாதிரி சொல்லிக்கணும்னு ஆசையும். பாகவதாலிட்டு பகவான சொல்லணும், பகவானிட்டு பாகவதால சொல்லணும், இந்த மாதிரி பரஸ்பரம் ஆசையும். அத சுதப்பிரகாசிகள்லாம் சொல்லியிருக்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அவருக்கு ஆசை, நான் வந்து இந்த பாகவதா பெரிய பரம பாகவதால் என்னுடைய பக்தாள், அவளுக்கு நான் பிள்ளையா பிறக்கணும், அந்த பித்ரு ரசத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும், லீலா ரசத்தை. அத மாதிரி பகவான் சிருஷ்டிச்சு ஆத்மனகா சிருஷ்டுவா தைஹி மனுஷ்ய தர்ம லீலாரசம் புங்கே. மனுஷ தர்மம், மனிதன் ஆத்மானம் மானுஷம் பண்ணியே அவன் தசரதாத்மஜம், நான் வந்து தசரதனுடைய பிள்ளை, என்ன வந்து மனுஷனாதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதனால மனுஷ தர்மத்தை அனுஷ்டிச்சிருக்கார் அவர். அதனால அந்த மாதிரி லீலாரசத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி பகவானே அப்படி அனுபவிக்கச்ச ததா முக்தஸ்ய, முக்தன் கூட என்ன பண்ணுவான் தெரியுமா, சத்தியசங்கல்பத்வா, அவன் சத்தியசங்கல்பனா ஆகிறதுனால பரமபுருஷ லீலாந்தர்கத சுபிதோகாதிக்கம் ஸ்வயமேவ சிருஷ்டுவா, எம்பெருமானுடைய லீலைக்கு அந்தர்கதனா இருக்கான். அந்த அந்தர்கதனா இருந்துட்டு தன்னுடைய பிதருலோகாதிகள் எல்லாம், தன்னுடைய பித்ருக்கள் எல்லாம் யார் யார் இருக்காளோ அத்தனை பேரையும் பகவத தீனனாக இருந்துட்டு பகவத தீனமான சுத்தசங்கல்பத்தை கொண்டு ஸ்வயமேவ சிருஷ்டுவா தைஹி லீலாரசம் அனுபவதி. தானுக்கு தானே சிருஷ்டிச்சுப்பா, சிருஷ்டிச்சுட்டு லீலாரசத்தை அனுபவிக்கிறா. அதனால போன சூத்திரத்துல தான் சிருஷ்டிக்கலைன்னாக்க பகவான் சிருஷ்டிச்சதை இவா அனுபவிப்பா. இந்த சூத்திரத்துல பகவான் எப்படி சிருஷ்டிச்சு தனக்கு தானே அனுபவிக்கிறானோ லீலாரசத்தை, அந்த மாதிரி இவா வந்து லீலாரசத்தை தானே சிருஷ்டிச்சு அனுபவிக்கிறா அப்படின்றத ரெண்டு சூத்திரத்தினாலும் சாதிச்சு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஜீவன் வந்து அணுவாகத்தானே இருக்கான், அணுபரிமாணம் அணுஸ்வரூபம் ஜீவனுக்கு, அவனுக்கு பல சரீரங்கள்ல இருக்கிறது, பல சரீரங்கள்ல எடுத்துக்கிறதுன்றது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் சாதிக்க போற, நானும் ஆத்மா அணுபரிமாணம் இத்யுக்தம், அணுபரிமாணம் தானே அவன், அப்படி இருக்கச்சே கதம் அநேக சரீரேஷு ஏகசிய அணோகோ ஆத்மாபிமான சம்பவ, அணுவா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு பல சரீரங்கள்ல தான் உள்ளுக்குள்ள இருக்கேன் அப்படின்றது அபிமானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற பிரதீபவதாவேசஸ்ததாஹி தரிசயதி அப்படின்னு சாதிக்கிற. பிரதீபவதாவேஷக தீபம், தீபம் என்ன பண்றதுன்னாக்க ஒரு இடத்துலதான் இருக்கு, கூடத்துல உலகேத்தி வைக்கிறோம், ஆனால் அதனுடைய கிரணங்கள்லாம் என்ன பண்றதுனாக்க கூடத்துக்கு முழுக்க வியாபிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் வெளிச்சம் தெரியறது. உண்மையிலேயே இருக்கிற இடம் எது, கூடத்துல நடுவுல தான் வைக்கிறோம் விளக்க, ஆனா அனைத்து இடத்துலையும் அது வியாபிச்சு இருக்கு அப்படிதானே பாக்குறோம். அதனால பிரதீபவத ஆவேசக, அதே மாதிரிதான் இங்கேயும் ஜீவன் இந்த உடம்பு இருக்கு, உடம்புல ஹதயத்துக்குள்ள இருக்கான், இருந்துட்டு ஆபாத மௌலி, அதாவது காலிலேந்து தலை பரியந்தம் எந்த அனுபவம் வந்தாலும் உடனே தெரியறதா இல்லையா, நடந்து போறேன் காலில் முத்து முள்ளு குத்துறது கல் அடிக்கிறது உடனே சுரீரன் தெரியறது, நல்ல பாதரட்சை போட்டு நடந்துன்னு போறேன் காலுக்கு பரமசுகமா இருக்குது, அப்ப காலுக்கு பரமசுகம்னு உடனே எனக்கு தெரியறது. அதே தலையில சூரிய வெளிச்சம் கிரணம் சூடு அப்படியே மேல அடிக்கிறது, என்ன பத்திக்கிறது உடனே தெரியறது, எங்க பட்டாலும் தெரியறது. அது காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்றேன் வந்து குண அத்வா ஆலோ கவத்து அப்படின்னு ஞாதிகரணத்துல சூத்திரம் சாதிச்சிருக்காரு. அதனால ஞாதிகரணத்துல சொல்லச்ச ஒரு உடம்பு, ஒரு உடம்புல ஹதயத்துக்குள்ள மட்டும் ஆத்மா உட்கார்ந்துருக்குது, அந்த ஆத்மஸ்வரூபமானது தன்னுடைய தனபூத ஞானத்தினால ஆலோ கவத்து தீபம் மாதிரி விளக்கு மாதிரி உடம்பு முழுக்க வியாபிச்சு
தர்ம விஞ்ஞானத்தினால வியாபிக்கிறான், தானே வியாபிக்கல அணுவா இருந்தாலும். இது ஒரு உடம்புல அங்க சொன்னது. இங்க எப்படின்னாக்கா பிரதீபோதாவேசா அப்படின்றதுனால பல உடம்புகள் சொல்றது. யதா பிரதீபஸ்ய ஏகஸ்ய ஏகதேச வர்த்தினா, ஒரு பிரதீபமானது ஒண்ணுதான் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்குது, ஒரே உலகம் பல இடத்துல வராது. வர்த்தினா ஸ்வயா பிரபயா அநேக தேச பிரவேச, தன்னுடைய பிரபை இருக்கிற கிரணம், அந்த கிரணத்தினால பல தேசங்கள்ல வியாபிச்சிருக்கா இல்லையா பிரவேசம் உள்ள போந்துருக்குது. அந்த மாதிரி தத்வது, அந்த மாதிரி ஆத்மநோபி ஏகதேசஸ்தஸ்ய, ஹதயத்துக்குள்ளதான் உட்காந்துருக்கு ஆத்மா. ஆனாலும் ஸ்வப்பிரபாரூபேன ஞானேன, தனக்கு பிரப மாதிரி இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தை தனபூத ஞானம், அதை கொண்டு சர்வதேகேஷு யதா சங்கல்பம், அனைத்து சரீரங்களையும் ஒரு சரீரம் எடுத்துட்டா பல சரீரம் எடுத்துட்டா என்ன, இப்ப இங்க பல சரீரம் எடுத்துட்டா ரிஷிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம், சௌபரிய முதலான வாழ்லாம். ஆனா அங்க போனா இவன் முக்தனா போயிடுறான், இவனுக்கு சத்தியசங்கல்பத்துவம் வருது, இவனுக்கு தபஸ்சக்தி இல்லை, சத்தியசங்கல்பத்துவங்கிற ஸ்வரூப ஆவிர்பாவம், அதனால அவன் எடுத்துக்கிறான். யதா சங்கல்பம் ஆத்ம அபிமான அணுகுண அணுகுணா வியாப்தி சம்பவதி, ஆவேஷன வியாப்தின்னு அர்த்தம், வியாபிச்சு இருக்கு. அதனால தர்மபூத ஞானம், சம்சார தசையில ஒரு உடம்பு, ஒரு உடம்புல அத்தனை அவயவங்கள்லையும் வியாப்தி இருந்தது தர்மபூத ஞானத்தை கொண்டு. ஆனால் முக்தி திசையில பல உடம்பு, தர்மபூத ஞானம் விகசிதமாயிடுத்து அது விபு, அதனால எல்லா உடம்புலையும் இவன் சங்கல்பத்தினால வியாபிச்சிருக்கு. அதனால என்ன தோஷம், எதா ஏகஸ்மின் தேகே, இப்ப சாதிக்கிறார் என்னோட சொன்னத, ஏகஸ்மின் தேகே ஒரே உடம்பு, ஹிருதயாதி தேசே வர்த்தமானசிய, ஹிருதம் அந்த இடத்துல இருக்கணும் ஜீவன், அவன் எப்படிப்பட்டவன், அணுரூபி அணுஸ்வரூபியா இருந்தா கூட ஸ்வஸ்மின் தேகே அகம், தன்னுடைய உடம்புல அகம் இது அபிமானானு குண வியாப்தி ஸ்வப்பிரபாரூப சைதன்யேன, தான் உடம்புல இருக்கிற அனைத்து அவயவங்கள்லையும் அகம் அப்படின்னு வியாபிச்சிருக்குதா இல்லையா தர்மபூத ஞானத்தை கொண்டு. அந்த மாதிரிதான் இங்க ஸ்வப்பிரபாரூப சைதன்யேன தத்வத் ததா தரிசயதி ஸ்ருதி வாடா கிருஷத வாகஸ்ய ஷததா கல்பிதஸ்யதே, ஊசிருதே ஊசி நுனி அல்லது வாழை அப்படின்னாக்க கத்தி இருக்க பாருங்க, கத்தியோட கூர்மையான நுனி அந்த நுனி. இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவா, நெல்லோட நுனி இருக்கும் கூட ஒண்ணு குத்தம் அது அந்த நுனி, அது ஸ்ததா கல்பித பாகம் 100 பாகம் ஆக்கிட்டா, அதுல ஒரு பாகத்துல 100 ஆக கட் பண்றாது, அந்த மாதிரி இருக்கு கல்பித பாகோ ஜீவஸ்த விஜயா சக பாகக ஜீவக அப்படின்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சஜ ஆனந்தியாய கற்பதே, அவன் தர்மபூத ஞானத்தை கொண்டு ஆனந்தியத்தை வியாபிச்சு இருக்கிறத அடையிறான். ஏன்னா அணுவா இருக்கிறது விபுவா மாற முடியாது, விபுவா மாறவே முடியாது. அதனால சஜ ஆனந்தியாய கற்பதே, ஆனந்தியம்னா வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஆனந்தியம்ன்றது எண்ணிக்கையற்றது, எண்ணிக்கையற்றதுன்றது விபுவா இருக்கிறவனுக்கு தான் வரும் பகவானுக்கு, ஜீவனுக்கு தர்மபூத ஞானத்தினால வரும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற இது. அதனால பிரத்யேகாத்மனகா அணுத்வமேவ ஸ்வரூபம் இது சூத்திரகார மதம், சூத்திரகாரருடைய திருவுள்ளம் இந்த பிரத்யேகாத்மா ஜீவன் வந்து அணுதான் அப்படின்னு தான் திருவுள்ளம் எங்க சொல்றேன். நானு அத ஸ்ருதேரி திசேன் இதராதிகாராத் ஞாதிகரணத்துல இந்த சூத்திரம் இருக்கு. அங்க வந்து ஏஷ மகான் அஜ ஆத்மா அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அங்க ஏஷ மகான் அஜ ஆத்மா அப்படின்னு. அந்த மகான் மகச்சப்தம் இருக்கொல்லியோ, மகச்சப்தம் இருக்கிறதுனால இவன் வந்து ஜீவன் தான், ஜீவன் விபு அப்படின்னுட்டு ஒரு பட்சம் வந்துடும் அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்ததுன்னாக்க அத இது பண்றதுக்கோசரம் சவா ஏழ மகானுஜ ஆத்மான் இருக்கே, அந்த மகச்சப்தத்துக்கு என்னன்னாக்க கிடையாது
அது ஜீவனை சொல்லல. இதராதிகாராத ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட விபுவான பரமாத்ம விஷயம் அது. இதராதிகாராதனா பரமாத்ம விஷயம் அது அப்படின்னு இது பரசைவ மகத்துவஜனா மகத்துவன்ன விபுத்தம் வியாபிச்சு இருக்கிறதுன்றது பரமாத்ம விஷயமே தவிர்த்து ஜீவாத்ம விஷயம் என்ன. ஆகையினால ஜீவன் அணுதான், அணுவான ஜீவன் தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு பல சரீரங்களை எடுத்துக்கலாம். பல சரீரங்கள்லயும் தர்மபூத ஞானமே வியாபிச்சு இருக்குது, அதனால எந்த தோஷமும் இல்லை. ஆகவே முக்தி திசையில சத்திய சங்கல்பத்துவத்தை கொண்டு பல சரீரங்களையும் அவன் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னா இது வந்து பாதிரி சொன்னதும் தோஷம் இல்லை, ஜெயமணி சொன்னதும் தோஷம் இல்லை, ஆனால் சந்தர்ப்பத்தை கொண்டு ரெண்டுத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த சூத்திர பரியந்தம் சாதிச்சார் அஸ்வத் குருபரம்பராய நமஹ.